திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் கடவுளே அது நீ வந்த நேரம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஒரு நொடியில் முக்தி ஒரு நொடியில் ஜீவன் முக்தி நிலையை எப்படி அனுபவம் செய்ய வேண்டும் அப்படி என்று தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் நாம் முதலாவது பார்த்தது அமிர்த வேளா, அடுத்ததாக ஏகாந்தமாக எப்படி இருப்பது, முரளுடைய சிந்தனை எப்படி செய்யது, நினைவு எப்படி நாம் கொண்டு வர வேண்டும், டிராஃபிக் கண்ட்ரோல், அடுத்தது சேவை பற்றி பார்த்தோம், அதாவது ஈஸ்வரிய சேவை பற்றி பார்த்தோம் ஆறாவதாக. இன்றைக்கு ஏழாவதாக பார்க்கலாம் மாலை நேர யோகா, அதாவது ஆங்கிலத்தில் ஈவினிங் யோகா அப்படி என்று சொல்வதுண்டு. எப்படி அந்த அமிர்த வேலை நாம் செய்கின்றோம் காலையில், அமிர்த வேலை 2 to 5 மணி வரையும் சரி நாம் செய்வது உண்டு, அதே போல தான் சரி. அந்த அமிர்த வேலையில் நாம் எப்படி சிவபாபாவிடம் சரி முழுமையான அந்த ஆசீர்வாதங்களும் சரி முழுமையான அந்த சக்திகளும் சரி முழுமையான அந்த களஞ்சியம் ஆன்மீக களஞ்சியத்தை நாம் எப்பொழுது பெறுகின்றோமோ அதே சமமாக மாலை நேர யோகா அப்படியே இருக்கின்றது. அது குறிப்பாக மாலை நேர வேளையில் பல கோயில்களில் தேவதைகள் பல கோயில்களில் வளம் வருவது அப்படி என்று சொல்வதுண்டு. இங்கே நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த சமயத்தில் கோயில்களில் பக்தர்கள் வருகின்றார்கள், அவர்களுக்காக பிரத்யோகமாக நாம் என்ன செய்ய வேண்டும், மாலை நேர யோகம் செய்ய வேண்டும். அமிர்த வேளையில் எப்படி நாம் நிலையை கொண்டு வருகிறோமோ அதே சக்தியை சிவபாபா அந்த கோயில்களில் வரக்கூடிய பக்தர்களுக்கு சக்திகளை கொடுப்பதுண்டு. அது பிராமண குழந்தைகள் மூலமாக அது நடைபெறுகின்றது. அதனால் எந்தவித காரணம் இல்லாமல் சரி மாலை நேர யோகத்தை தவறவே விடக்கூடாது. நாம் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து கோயில்களுக்கும் சரி பல மருத்துவமனைகளுக்கும் சரி பல ஜெயில்கள் இருக்கின்றார்கள் ஆத்மாக்கள், தன்னுடைய தவறுக்காக அடைபட்டிருக்கின்றார்கள், ஒரு வருடமோ பல வருடமாக கைதிகளாக இருக்கின்றார்கள். இதுபோல எல்லா ஆத்மாக்களுக்கும் சரி மாலை நேர யோகத்தில் தனியாக உட்கார்ந்து தன்னை உடலை மறந்து நாம் என்ன செய்ய வேண்டும், உடலை மறந்து அவ்யக்த வதனம் அதாவது சூட்சம வதனம் அப்படி என்று இருக்கின்றது, அதை பற்றி நாங்கள் பிறகு சொல்வோம். அதனால் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அந்த இடத்திற்கு சென்று நேற்று சொன்னமல்லவா சேவை மனதின் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும், எல்லா ஆத்மாக்களுக்கும் சரி அன்பு அமைதி சுகம் சாந்தி தூய்மை சர்வ சக்திகள் எல்லா ஆத்மாக்களுக்கும் கொடுக்க வேண்டும் சரிசமமாக. இதை எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும் மாலை நேர யோகம். குறிப்பாக இப்பொழுது 6:30 மணி முதல் 7:30 மணி வரை சரி ஏகாந்தமாக அமர்ந்து இந்த பரிவாரத்தோடு கூட்டாக அமர்ந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் சரி நாம் கொடுக்க வேண்டும். இதுபோல நாம் கொடுக்கும் பொழுது எல்லா ஆத்மாக்களுக்கும் சரி சென்றடையும். அதன் கூடவே நாம் என்ன செய்ய வேண்டும், பஞ்ச தத்துவங்களுக்கும் சரி நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இதுபோல எல்லா ஆத்மாக்களுக்கும் சரி இயற்கைகளுக்கும் சரி தானாகவே கொடுக்க வேண்டும். இது ஒரு வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நாம் வைக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், ராஜயோகத்தின் மூலமாக எல்லா ஆத்மாக்களும் சரி ஆத்மாக்களை நாம் தூய்மையை அடைய செய்யலாம், தான் அடைவது மட்டுமில்லாமல் மற்றவர்களையும் அடைய செய்யலாம். இதுபோல நான் இப்பொழுது அந்த மாலை நேர யோகத்திற்காக சில ஒரு அழகான வழிமுறைகளை கொடுக்கலாம். நேராக அமர்ந்து கொண்டு தன்னை ஆத்மா என்று உணர்ந்து மனம் புத்தி சம்ஸ்காரம் இப்பொழுது ஒரே நேர்கோட்டில் அமர்ந்திருக்கின்றேன். என்னுடைய ஆத்மாவானது இப்பொழுது தூய்மையற்ற நிலை இருக்கின்றது. இப்பொழுது அந்த தூய்மையற்ற தங்கமானது இப்பொழுது
பரமாத்மாவுடைய நினைப்பில் இப்பொழுது இருக்கின்றேன். அந்த நெருப்பில் நான் இப்பொழுது ஜோலாமுகியாக நான் இருக்கின்றேன். பரந்தாமத்தில் நான் இப்பொழுது நான் சென்று விட்டேன். ஒரு நொடியில் அங்கே அந்த நெருப்பில் போடப்படுகின்றது அக்னியில். இப்பொழுது எல்லா விதமான அந்த தூய்மையற்ற இருக்கக்கூடிய அந்த உலோகம் அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது சுத்தமான தங்கமாக நான் ஆத்மாவாக இருக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய புத்தியானது முக்திதாமத்திற்கு கூடிய சிவபாபாவிடம் நான் அந்த அன்பில் நான் மூழ்கியிருக்கின்றேன். அந்த அன்பு என்ற லகனில் நான் இருக்கின்றேன். அந்த அன்பு என்ற நெருப்பில் நான் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றேன். சிவபாபாவை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் சரி, ஒரு நொடியில் நான் முக்தி தாமம் சரி, பிறகு வரக்கூடிய எதிர்காலத்தில் 21 பிறவியை நான் அந்த ஜீவன் முக்தி நிலையை நான் சங்கமுகத்தில் நான் அனுபவிப்பேன். இந்த உணர்வை நான் கொண்டு வந்து விட்டேன். என்னுடைய அனைத்து துன்பம் சரி, அந்த தூய்மையற்ற தன்மையும் சரி, எரிந்து போய்ந்து கொண்டு கொண்டிருக்கின்றது. சிவபாபாவை நினைவு செய்தால் மட்டும்தான் சரி, என்னுடைய பல பிறவிகளுடைய அந்த பாவமானது அந்த மாலை நேர யோகத்தில் அந்த யோக அக்னியில் நான் அழித்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, நான் இப்பொழுது முக்கிதாமத்தில் இருக்கின்றேன். சிவபாபா எனக்கு அதை தூய்மையான தங்கமாக ஆக்கிவிட்டார். அதை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பிறவி பிறவியாக நான் செய்து வந்த பாவத்தை நான் இப்பொழுது அழித்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய துருவை நான் நீக்கிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது முழுவதுமாக அந்த துருவை நான் நீக்கிக் கொண்டிருக்கின்றார். இதுபோல எல்லா வித அந்த அழுக்குகள், பலவிதமான பாவங்கள், அந்த விகாரங்கள் எல்லாவற்றையும் சரி, இப்பொழுது அனைத்தும் எரிந்துவிட்டது. நான் இப்பொழுது அழகாக தூய்மையான தங்கமாக ஆகி கொண்டிருக்கின்றேன். அங்கிருந்து இப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் சரி சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, என்ன அற்புதமாக இருக்கிறது! இந்த ராஜயோகத்தின் மூலமாக சங்கமுகத்தில் நான் ஒரு நொடியில் அந்த முக்தி தாமத்திற்கு சென்று நான் தூய்மையாகி கொண்டிருக்கின்றேன். இதுபோல அங்கிருந்து எல்லாவற்றையும் நான் சேகரித்து கொண்டு, சக்திகளை நான் சேகரித்து கொண்டு, நான் பலமான ஆத்மாவாகிவிட்டேன். இப்பொழுது ஒரு நொடியில் அங்கிருந்து எல்லா ஆத்மாக்களுக்கு கொடுத்துவிட்டு அழகாக என்னுடைய உடம்பில் நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். சக்தி வாய்ந்த ஆத்மாவாகிவிட்டேன். இதுபோல எல்லா ஆத்மாக்களுக்கும் சரி, குறிப்பாக மாலை நேர யோகத்தில் நாம் உட்கார்ந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் தினம் தினம் சரி, ஒரு நொடியில் மேலே போக வர வேண்டும், ஒரு நொடியில் கீழே வர வேண்டும், ஒரு நொடியில் மேலே போக வேண்டும், ஒரு நொடியில் கீழே வர வேண்டும், இதுபோல மேலே போவதும் வருவதும் நாம் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் நாம் என்ன செய்யலாம்? நம்முடைய தலைப்பு என்ன? ஒரு நொடியில் முக்தி, ஒரு நொடியில் ஜீவன் முக்தி நிலையை நாம் அனுபவம் செய்யலாம். இது தவறாமல் இருக்க வேண்டும். எப்படி அமிர்த வேலையில் எல்லா விதமான சக்தியை நாம் வாங்கி கொள்கின்றோமோ, அதே சமயம் நாம் மாலை நேர யோகத்தில் உட்கார வேண்டும். சில சமயத்தில் அமிர்த வேலை எந்திரிக்க முடியவில்லை என்றால் கண்டிப்பாக இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாலை நேர யோகத்தில் நீ உட்கார வேண்டும். அப்பொழுது முரளி படிப்பதோ வேற எந்த விதமான கர்ம யோகமும் செய்யக்கூடாது. தனிமையாக உட்கார்ந்து உங்களுக்கு வசதித்தவர்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை மொட்டை மாடியில் இருந்தாலும் சரி, இல்லை காட்டில் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் அந்த சமயத்தில் உட்கார வேண்டும். அங்கே பரந்தாமத்திலிருந்து சிவபாபா சக்திகளை கொடுப்பார். உங்களை ஆத்மாவை தூய்மையான தங்கமாக ஆக்கிவிடுவார். இதுபோல மாலை நேர யோகத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஒரு நொடியில் முக்தி, ஜீவன் முக்தி நிலை அனுபவம் செய்யலாம். வாருங்கள், அழகான ஒரு பாடலோடு நாம் முக்தி தாமத்திற்கு செல்வோம். ஓம் சாந்தி.
स्वमान, मैं विश्व कल्याणकारी हूं। चिंतन, मैं भगवान का राइट हैंड हूं। विश्व कल्याणकारी आत्मा हूं। बाबा ने मुझे विश्व कल्याण के श्रेष्ठ कार्य के निमित्त बनाया है। मुझे सर्व आत्माओं को बाबा का संदेश देना है। धरा पर पवित्रता, सुख एवं शांति का राज्य लाना है। भक्त आत्माओं की सर्व मनोकामनाओं को पूर्ण करना है। अभ्यास। शांति और पवित्रता के प्रकंपन फैलाने के लिए बाबा मुझे एक शहर में भेज रहे हैं। मैं फरिश्ता उस शहर की ओर उड़कर बाबा को अपने पास बुला रहा हूं। बाबा, आप आकर इस शहर की आत्माओं को शक्ति प्रदान करें। बाबा मुझ पर प्रकाश और शक्ति की वर्षा कर रहे हैं। मैं फरिश्ता बाबा की सकाश फैलाने का एक माध्यम बन जाता हूँ। मेरे द्वारा ये प्रकंपन इस शहर की आत्माओं तक पहुंच रहे हैं। ये आत्माएं परमात्मा की शक्तियों का अनुभव कर रही है और अपने आप को सुरक्षित महसूस कर रही है। प्रयोग। किसी भी स्थान पर सेवा आरंभ करने अथवा सेवा बढ़ाने के लिए धरनी तैयार करने हेतु यह विधि बहुत ही उपयोगी है। जब भी हम विश्व के किसी भी स्थान पर हुई कोई बड़ी दुर्घटना, विपदा अथवा युद्ध के समाचार सुनते हैं, तो हमें इस विधि द्वारा दुखी और अशांत आत्माओं को शांति और शक्ति के वाइब्रेशन अवश्य देना चाहिए। शांति और पवित्रता के प्रकंपन फैलाने के लिए बाबा मुझे एक शहर में भेज रहे हैं। मैं फरिश्ता उस शहर की ओर उड़कर बाबा को अपने पास बुला रहा हूँ। बाबा, आप आकर इस शहर की आत्माओं को शक्ति प्रदान करें। बाबा मुझ पर प्रकाश और शक्ति की वर्षा कर रहे हैं। मैं फरिश्ता बाबा की सकाश फैलाने का एक माध्यम बन जाता हूँ। मेरे द्वारा ये प्रकंपन इस शहर की आत्माओं तक पहुँच रहे हैं। ये आत्माएं परमात्मा की शक्तियों का अनुभव कर रही है और अपने आप को सुरक्षित महसूस कर रही है।